கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது

பழங்கள் சத்து மிகுந்தவைகளாக இருக்கிறது அவைகள் நம்ம உடலை பலப்படுத்துகிறது ஆனால் இந்த பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிற பழம் நம்முடைய ஆத்துமாவை சுத்தப்படுத்துகிற பழம் நம்முடைய ஆத்துமாவை கடவுளுக்கு நேராக சரியாக்குகின்ற ஒரு பழம் இந்த பழத்தை பற்றி ஆவியும் பழம் ஆன்மீக பழம் இதை பற்றிய ஒரு செய்தியை கேட்க நம்மளதை ஆயத்தப்படுத்தலாம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் லாவை பத்திரிகின் ஆசிரியரும் இயக்குநருமானவர்களே ஆண்டவராக இயேசு ஏசு கிறிஸ்துவாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருப இல்லா வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்கிறவர்கள் கர்த்தர் எதிர்பார்க்கிற முதிர்ச்சி அடைய வேண்டும் என்பது எல்லாருடைய குறிக்கோளாக இருக்கிறது அந்த முதிர்ச்சியை நோக்கி செல்வதற்கு அனுபவங்களை ஞானத்தை அறிவை அதிகரித்துக்கொள்ள எல்லாருமே முயற்சி செய்வோம் இது ஆவிக்குரிய முதிர்ச்சி அப்போ ஆவிக்குரிய ஞானமும் ஆவிக்குரிய அனுபவங்களும் நமக்கு அதிகரிக்கும் பொழுது ஆவிக்குரிய முதிர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்பது யதார்த்தமான உண்மை அப்படி நாம் சிந்திக்கும் பொழுது கலாத்தருடைய புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் ரெண்டு காரியங்களை அப்போசல் ஆகிய பவுல் பேசுகிறார் ஒன்று சதை சார்ந்த செயல்பாடுகள் இன்னொரு வார்த்தையில் சொன்னால் உடல் சார்ந்த மாம்ச செயல்பாடு அடுத்தது ஆன்மா சார்ந்த ஆத்மீக செயல்பாடு இது ரெண்டையும் அவர் ஒப்பிட்டு பேசுகிறார் இதை கொஞ்சம் ஆழமாக கவனித்தோம் என்றால் ஆவிக்குரிய முதிர்ச்சியை நோக்கி செல்ல முடியும் அந்த முதிர்ச்சிக்கேற்ற மரியாதையும் முதிர்ச்சிக்கேற்ற விருத்தியும் நமக்கு வந்து சேரும் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது ஆனபடி நாளே இன்றைய நாளிலே ஆவியின் கனியை பற்றி யதார்த்தமான வார்த்தையை சொன்னால் ஆவிக்குரிய பழம் ஆவியின் பழம் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் இல்லை அந்த வார்த்தை உங்கள் மனசில் இருக்கணுன்றதுக்காக எளிமையான வார்த்தையை நான் சொல்லுகிறேன் ஆவியின் ஆன்மீக கனி என்பதை நாம் சிந்திப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வசனங்களை கேட்கலாம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவை விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை இருபத்தோரு வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள் அதில் பத்தொன்பதை வாசிக்க கேட்கலாம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் நீங்க நன்றாக கவனித்தீங்கன்னா சதை சார்ந்த ஒரு முதிர்ச்சி சதை சார்ந்த கனி ஆத்மா சார்ந்த ஒரு கனி ரெண்டுமே எதிர் திசையில் இருக்கிறது இது கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும் இதெல்லாம் பரவாயில்ல இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு நாம சொல்லி சொல்லதை ஜமாளிச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பட் விளைவு நாம் எதிர்பார்க்கிறது வராது ஒரு யதார்த்த வாக்கியத்தை சொல்லுகிறேன் உன் ஆன்மா வாழ்ந்திருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாயாக இருப்பாயாக நலம் பெறுவாயாக அப்ப ஆன்மா வளர்வதற்கென்று ஒரு ஆசிரியர் இருக்கிறது சதை சார்ந்த உடல் சார்ந்த அந்த சிந்தையும் வளர்ச்சி என்பதற்கென்ற ஒரு நிலை இருக்கிறது ரெண்டையும் நீங்கள் பண்ணவே நாம் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் விஷயங்கள் பேசப்படுகிறது ஆன்மீக அவர் பேசுகிறார் நித்தியமான இரண்டு காரியங்களின் சாத்தியமானவிகளை அவர் பேசுகிறார் அதாவது நீதியுள்ளவைகளையும் பேசுகிறார் அநீதியானவைகளையும் பேசுகிறார் இன்னும் எளிய வார்த்தையில் சொல்வதானால் சொர்க்கத்திற்கு போகிற வழி பரலோகத்திற்கு போகிற வழி நரகத்திற்கு போகிற வழி இது ரெண்டுக்கும் எது அந்த முதிர்ச்சி கேற்ற என்ன பழம் கிடைக்கும் என்ன பலன் கிடைக்கும் எது வந்து நம்மை சேரும் என்பதை அவர் இந்த ஐந்தாம் அதிகாரத்தில் ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுகிறார் இது ரெண்டில் எது தேவை என்று தேர்வு செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது நாம் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் ஆத்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் பழக்கமான வார்த்தையை சொல்வதென்றால் ஆவிக்குரியவர்கள் அப்போ ஆவிக்குரியவர்கள் என்றால் நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் சதை சார்ந்த மாமிசம் சார்ந்த உடல் சார்ந்த சிந்தைக்கு எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் நிறைய குடும்பங்கள் வெற்றியுள்ள குடும்பமாக வாழ முயற்சி செய்கிறார்கள் தோத்து போகிறோம் நிறைய குடும்பங்கள் நல்ல குடும்பமாக வாழ முயற்சி செய்கிறது அவர்கள் எல்லா மேடு பள்ளங்களிலேயும் ஒரே மாதிரி போய் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே அதில் வெற்றி தோல்வி என்று நாம் ஓடும் பொழுதுதான் யாரோ ஒருவரை தள்ளிவிடவோ அந்த வெற்றிக்காக அதிக பிரயாசப்பட்டு விருப்பப்படியெல்லாம் நாம் செய்ய முயற்சி எடுக்கிறோம் அப்போ ஆன்மீக வாழ்வு வேறு அது நிறைவை நோக்கி போவது சதை சார்ந்த உடல் சார்ந்த வாழ்க்கை என்பது ஒரு வெற்றி முன்னேற்றம் என்ற ஒரு குறிக்கோளுக்காக எந்த நன்மையையும் இழந்து போக வைக்கிற சில சூழ்நிலைக்கு அது நம்மை தள்ளிவிடும் சரி ஆவியின் கனியை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம் இந்த சதை சார்ந்த செயல்பாடுகளின் பரஸ்பரமானதும் ஆன்மீக செயல் சார்ந்த காரியங்களின் விஷயங்களும் இங்கே பேசப்படுகிறது இந்த ஆவியின் கனி அதை நான்கு வகையாக பிரிக்கலாம் சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன் யோசித்து பாருங்கள் அன்பு சரியான கிறிஸ்தவ உந்துதலுக்கு அடிப்படை மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் மனநிலையானது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும்படியாக மனநிலையிலே வழங்கப்படுகிற ஒன்று மகிழ்ச்சியும் அமைதியும் என்ற சமாதானம் அடுத்து நீண்ட காலம் இருக்க வேண்டிய மென்மை நீடிய பொறுமை நன்மை மற்றும் விசுவாசத்தின் இந்த வளர்ச்சி தான் பிறருடன் நமக்கு நல்ல உறவை ஏற்படுத்தும் குறிப்பாக பிற கிறிஸ்தவர்களிடத்தில் அல்லது மற்றவர்களிடத்தில் அடுத்து நிதானம் தேவை என்ற அந்த ஆவியின் கனி பட்டியலை பார்க்கும் பொழுது என்னை நானே சதை சார்ந்த வாழ்வை என் ஆத்துமா கட்டுப்படுத்துவதற்கு என்னை அடக்கி ஆள்வதற்கு நிதானம் தேவை என்று சொல்லப்படுகிறது அதை கொஞ்சம் நாம யோசித்து பார்ப்போம் இந்த சதை சார்ந்த செயல்கள் உடல் சார்ந்த செயல்கள் தவிர்க்கும் பொழுது ஆவியின் கனி சார்ந்த அனுபவத்தின் வழியிலே நாம் செல்ல முடியும் இது வேற திசை அது வேற திசைன்றது தெளிவாக சொல்லி கொள்ளணும் ஆபத்துக்கு பொய் சொன்னால் பாவம் இல்லை இது வந்து ஆன்மீகவாதியினுடைய ஒரு சிந்தனையாகவே இருக்க முடியாது இன்னொன்று தப்பா சொல்லிட்டாங்க ஆயிரம் பொய்யே சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு அது உண்மையிலே அப்படி இல்லை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க ஒரு ஆயிரம் பேர்கிட்ட போய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்த அப்போ அவர்கள் ஆலோசனை கொடுத்து நன்றாய் நடக்கணும் சரி அது இருந்துட்டு போகுது இப்ப நம்ம சொல்ல வேண்டியது பொய்யை வைத்து நன்மை அடைய முடியாது ஏன்னா ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து ரெண்டும் வராதுன்றது பைபிள் பேசுகிற முறை அதனால நமக்கு முதல்ல என்ன தெளிவு வேணும்னா இந்த உலகம் உலகத்தின் ஞானம் மேன்மை அறிவு போதனைகள் தத்துவங்கள் இவை எதுவுமே ஒரு கிறிஸ்தவனுக்கு உதவியே செய்யாது என்ற மனோநிலை நமக்கு முதல்ல அடிப்படையில் தேவை அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு அடிப்படையில் அவனுக்கு உதவி செய்யக்கூடியது இந்த வேதம் மாத்திரமே ஆன்மீக வாழ்க்கைக்கு என்ற தெளிவில்லாத வரைக்கும் எல்லாவற்றையும் குழப்பிக்கொண்டே இருப்போம் சரி இரண்டு காரியங்கள் இரண்டு மடங்கு ஒன்று சதை சார்ந்த செயல்பாட்டின் செயல்கள் இரண்டு மடங்கான தண்டனை ஆன்மீக வழியின் ஆவிக்குரிய கனியினுடைய முயற்சி ஆசிர்வாதமான பரலோக வாழ்க்கை ஆவியினால் வழிநடத்தப்படுவதை நாம் கற்றுக்கொண்டால் தான் சதை சார்ந்த சிந்தனைகளினாலே உடல் சார்ந்த சிந்தனைகளினாலே நாம் அடக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை நாமே தெரிந்து கொள்ள முடியும் அது சரியா தப்பானு முடிவெடுக்க முடியாது ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டும் இருபத்தி ஐந்தாவது வசனம் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் பதினெட்டாவது வசனம் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல அடிக்கோடு ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் அப்படின்னா ஏதோ ஒண்ணுக்கு நாம அடிமையாக முடியாது சதை சார்ந்த காரியங்களுக்கு அடிமையாக முடியாது என்பதை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உடல் சார்ந்த செயல்களை கைவிடணும் அது ஏன் கைவிடணும் ஒரு தெளிவும் ஒரு தீர்மானமும் ஒரு திட்டமும் வேணும் அது செய்து பழகிருக்கோம் அதை ஒண்ணு ஒன்னா எப்ப எப்படி மாற்றணும் நாம தான் எழுதணும் பேசணும் சிந்திக்கணும் யோசிக்கணும் திருப்பி திருப்பி படிக்கணும் அப்ப இதை எடுத்துட்டா இந்த இடம் காலியா இருக்குமே இந்த இடத்துல நான் எதை கொண்டு போய் வைக்கிறது அதை எப்படி உருவாக்கி கொண்டாந்து வைக்கிறது அப்படின்னு சதை சார்ந்த சிந்தனைக்கும் ஆன்மா சார்ந்த சிந்தனைக்கும் உள்ள வேறுபாடை நாம் தான் இடமாற்றி வைக்க வேண்டும் புரிந்து கொள்ளுகிறதா விளையாட்டு விளையாடுகிறோம் நான் எதை மாதிரி விளையாண்டா அந்த கோல் போடுவேன் அந்த சாதனையை சாதிச்சிருவேன் இந்த செஸ் விளையாட்டு விளையாடுவாங்க இல்லையா இதை கொண்டு போய் எந்த இடத்துல வச்சா எதிரியை வீழ்த்த முடியும் அதாவது அந்த சாதனை சாதித்தர முடியும்ன்ற முடியுன்ற மாதிரி மாம்சத்தின் சதை சார்ந்த சிந்தனைகளை எடுக்கணும்னு முடிவெடுத்துட்டா அப்போ இன்னொன்னு கொண்டாந்தாங்க அங்க தானே அது கீழே விடும் அதை நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் வசனம் வீண் விரும்பாமலும் கோபம் ஒருவர் ஒருவர் மேல் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவுள் அப்ப ஆவியின் கனியை அந்த பழத்தை ஏற்றுக்கொள்வது என்பது ஆன்மீக நம்பிக்கை உள்ள மக்கள் ஒரு கிறிஸ்தவர்களிடத்தில் விரோத போக்கை குறைத்து விடும் பாருங்களேன் இன்னொன்று ஒத்துழைப்பை உருவாக்குமா அப்போ ஒத்துழைப்பு நமக்குள்ள உருவானா தானாவே விரோதத்தை நாமளே குறைக்க ஆரம்பிப்போம் புரியுதா சதை சார்ந்த சிந்தனை ஒரு விரோத போக்கு ஆன்மீக கனி சார்ந்த செயல் என்பது ஒத்துழைப்பு அப்போ அந்த ஒத்துழைப்புக்கு நம்மை ஊக்கப்படுத்துவதற்கு ஆவின் கனியை நாம் தான் உள்ளே கொண்டு வந்து வைக்க வேண்டும் அதுக்கு ஒரு கணக்கு போடணும் இப்படி எல்லாம் செஞ்சப்ப என்னால இப்படி வாழ முடிஞ்சிச்சு நான் ஆன்மீக வாழ்க்கையின்படி வாழ்ந்தால் சில நஷ்டம் வரும் நம்ம அறிவு சில இழப்பு அப்ப கடவுளுக்காக வாழ்ற வாழ்க்கை நலமுள்ள வாழ்க்கைன்னு சொல்றப்ப நஷ்டம் வருவதனாலேயே நாம் பின்வாங்குகிறோம் அப்ப பகுத்தறிவுக்கு என்ன சொல்லணும்னா எது நஷ்டம் என்று எழுதி பார்க்கணும் எது மெய்யான உண்மையான சத்த மத்திய பிரமாணமான நஷ்டம் எது என்று முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது ரெண்டையும் பகுத்தறிந்து யோசிக்காத வரைக்கும் ரெண்டையும் குழப்பிக்கிட்டே இருப்போம் ஒரு நாளில் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம் யாரெல்லாம் நம்மை சுற்றி எப்படி ஜெயிக்கிறாங்க வெற்றி அடைகிறாங்க விருத்தி ஆகிறாங்களோ அதை நாம் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த முறையின்படி நாம் வாழ ஆரம்பித்துருவோம் ஒரு அலுவலகத்தில் இருப்போம் சுற்றி இருக்கிறவங்களாம் செய்கிற மாதிரியே செய்யக்கூடாதுன்னு முதல்ல போயிட்டு அப்புறம் அவங்களைப் போலவே நாம் இருக்க ஆரம்பிப்போம் ஒரு நண்பர்களுடைய பழகுவோம் அவர்களை போல இருக்கக்கூடாது நம்ம போவோம் அவர்கள் எல்லாரும் செய்வதை நாம் செய்ய ஆரம்பி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அவர்களுக்கு ஒரு விருத்தி வருகிறது அப்போ நம்ம பகுத்தறிவு நிமிடத்தில் பேசும் நான் ஒரு ஆன்மீகவாதியாய் வாழ்வதனாலே சதை சார்ந்த வாழ்க்கையில் தோற்று போகிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரு ஏமாந்த மாதிரி இருப்போம் ஒரு ஏமாலி மாதிரி இருப்போம் அப்போ ஒரு போராட்டம் வரும் நமக்கு அறிவு இருக்குல்ல பகுத்தறிவு இருக்குல்ல அது கேள்வி கேட்கும்ல அப்ப உண்மையான நஷ்டம் என்பது என்ன உண்மையான லாபம் என்பது என்ன அதை யோசிக்கும் பொழுது ஆன்மா நீடித்திருக்குமா சதை வாழ்வு நீடித்திருக்குமா என்ற அறிவை நமக்குள்ளே புகுத்தினால்தான் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எவைகளினாலே சாதித்து விருத்தி அடைந்து பாராட்டப்படுகிறார்களோ நாம் ஆவிக்குரியவர்கள் எதனாலே பாராட்டப்பட வேண்டும் என்பதை ஏசு சொன்னார் ஞாபகம் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன அதை தெரிந்துதானே இயேசுவுக்கு பின்வர ஆரம்பித்தோம் அப்ப துவக்க புள்ளியை விட்டு வேறுங்கோ போகிறோம் என்ற சிந்தனை நமக்கு அடிக்கடி வரவில்லை என்றால் ஆவியின் கனி ஆன்மீக பழங்களின் மீது கனியின் மீது நமக்கு ஆர்வம் வராது வெறுப்பு வர ஆரம்பித்து விடும் அப்ப என்ன பேசுவோம் தெரியுமா கடவுளை நம்ம நம்ப ரொம்ப சோதனை வரும் தெய்வீக வாழ்க்கை வாழ்றன்றது ரொம்ப சாத்தியம் இல்லை யாரு தான் அப்படி யோக்கியமாக வாழ்கிறாங்க அப்படி முதல்ல பேசுவோம் அது வந்து சாஃப்ட் சாம பேத தண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் தண்டத்துக்கு எப்படி போவோம் அப்படின்னா முதல்ல யார் இருக்கான்னு சொல்லுவோம் அப்புறம் நாம் தோத்து போறோம்னு நம்ம அறிவு பேசும்ல அப்ப நம்ம அறிவு பேசுகிறப்ப நம்மை மாதிரி யாரெல்லாம் செய்கிறாங்கன்னு அவங்கள எல்லாம் சொல்லுவோம் இவங்க திருடிட்டாங்க இவங்க போய் சொல்லிட்டாங்க இவங்க ஏமாத்திட்டாங்க இப்போ என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு அந்த நிலைமைக்கு போவோம் அடுத்து என்ன செய்வோம் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் தப்பு பண்றவங்கள மோசமா நடக்கிறவங்கள பொல்லாதவங்களை யாரெல்லாம் இருக்கான்னு அவங்கள பத்தி பேசி பேசி வெளிப்படுத்துவோம் ஏன்னா என்ன குற சொல்லாத விளங்குதா அப்போதான் நம்ம முதல்ல படித்த வசனத்தை பார்ப்போம் சகோதர அன்பை உருவாக்குவது குரோதத்தை மூடும் இல்லையா அடுத்தவர்கள் குறையை கண்டுபிடிக்காதவா சரி அதை நினைவில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து படிக்கலாம் ரைட் ஒரு சிறிய சிந்தனை யோசிச்சு பாருங்க இதையே ஒரு ஆவியின் செடின்னு சொல்லலை மரம்னு சொல்லலை ஒரு பூ காய்னு சொல்லாம கனி அப்படின்னு சொல்லியிருக்கு இப்படி யோசித்து பார்க்கலாமா அப்ப துவக்கத்தில் இது தெரியாது முடிவு வரைக்கும் இந்த ஆன்மீக செயல்களை செய்து கொண்டே வந்து ஒரு முதிர்ச்சி நிலை அடையும் பொழுது ஒரு பலாபலம் நம்மை வந்து சேரும் அப்ப கொஞ்ச நாளைக்கு செய்யலாம் விதை இருக்கு செடியாயிருச்சு பூவாயிருச்சு காயாயிருச்சு அப்படின்னு சொல்லி நின்று விட கூடாது என்று யோசிக்கிறேன் நீங்களும் அப்படி யோசித்து பாருங்கள் அப்ப அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆன்மீக வாழ்க்கைய தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அந்த குணங்களை பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும் ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி சொல்றாங்கன்னா சதையின் காம எண்ணங்களால் வழிநடத்தப்படுவதற்கு மாறாக அப்படின்னு சொல்லு இதை கொஞ்சம் எளிமையா சொல்றேன் அது ரொம்ப காரமா இருக்கு அதனால எளிமையா சொல்றேன் மாம்ச இச்சை அப்படின்னு வருது இல்லையா அதை எளிய தமிழ்நாட படுத்துன்னா அந்த வார்த்தை தான் வருது அப்போ இது நம்ம மனதில் இருக்கணும் மாம்ச இச்சைன்றப்ப அது நமக்கு ஒரு உறப்பா தெரியலை அப்ப அதை கொஞ்சம் உறுதியாக யோசித்து பார்ப்போம் இருபத்தி ஒன்றாவது வசனம் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் போட்டு காமிக்கிறார் ஒரு பெருமுனையில போய் நின்னா எப்படி போறதுன்ற கை காட்டுவது பார்த்தீங்களா அந்த கை காட்டுறாரு அந்த கை காட்டுறத அந்த வழியில நடந்து போனவர்களை அடையாளம் காட்டுறார் நீங்க பரலோகம் போகணும்னா மோட்சம் சொர்க்கத்துக்கு போனா மறித்த பிற்பாடு மீண்டும் ஒரு விசை இந்த பூமியில அடுத்த பிறவி வராமல் இருந்து ஒரே முறை மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் என்று சொன்ன அந்த நிலை அடைவதற்கு போக வேண்டுமே என்றால் ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆவியினாலே வழிநடத்தப்படுதல் என்பது நீதிக்குரியது அந்த நீதிக்குரிய உழைப்பின் பலன் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்பட்ட பலன் அந்த நல்ல முடிவை எடுத்த நாம அதை முழுசு செஞ்சு முடிச்சுட்டு வெற்றியா தோல்வியான காட்டம் அதை கொஞ்சம் நாம யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே பயிர் செய்கிறார் விதை விதைக்கிறார் எளிய வார்த்தையில சொன்ன விவசாயம் பண்றார் எதை வார்த்தைகளை ஆன்மீக வார்த்தைகளை ஆவியின் வார்த்தைகளை விவசாயம் செய்கிறார் பயிர் செய்கிறார் அது வளர்ந்து ஆவியின் கனியாக வருவது செயல்பாட்டிலே காட்ட வேண்டும் ஏன்னா இதெல்லாம் ஆவிக்குரியதானே இதுக்கு உருவம் கிடையாதுல்ல அன்பு அப்படி எடுத்து ஒண்ணு வைக்க முடியாது சமாதானம் அப்படின்னா இதாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அது செயலின் மூலமாய் காட்டுவது தானே யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பழம் தரும் மரங்களை ஆயிரக்கணக்கில நூற்று கணக்கிலே பயிர் எடுக்கிறார்கள் அப்ப ஒரே ஒரு ஆன்மீக பழத்தை ஆவிக்குரிய கனியை பெறுவதற்காக மாத்திரமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் முயற்சிட்டு இருக்கிறோம்னா தேவன் இந்த உலகத்திலே லட்சோப லட்ச மக்களை கொண்டு ஆவியின் வாழ்க்கையை ஆன்மீக வாழ்க்கையை நம்மை கொண்டு அடையாளப்படுத்த விரும்புகிறார் அதற்கு ஆவியின் கனி அவசியமானதாக இருக்கிறது ஆன்மீகத்தால் நாம் தேர்வு செஞ்சோன்னா நம்முடைய வாழ்க்கையில புகழ்பெற்ற ஆவிக்குரிய காரியங்கள் நம்மிலே உற்பத்தி செய்யப்படும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் இன்னொரு காரியத்தில் சொன்னா இன்னும் சதை சார்ந்த செயல்கள்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்றால் நம்ம எதையோ ஒரு இடத்துல ஆவியானவர் நம்மகிட்ட விதைச்ச விதைய வளர்ற விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தாம இருக்கிறோம் ஆனால் தவறாம பயில் படிக்கிறோம் தவறாமல் ஜெபம் பண்றோம் தவறாம தொழுகைக்கு போயிட்டு வரோம் காணிக்க கொடுக்கிறோம் அதெல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறது அதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த சதை சார்ந்த இச்சைகள் பன்மை தன்மையாக இருக்கிறது ஒவ்வொன்று வேற வேற கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம் ஆனால் ஆவியின் கனிகள் என்பது ஒருமையாக இருக்கிறது அத்தனையும் சேர்ந்து ஒரே கனியாக அடையாளம் காட்டப்படுகிறது அப்ப இந்த பவரை பாருங்களேன் அது அழிவுக்கானது பண்மை வேற 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 இருக்குது நிறைய சான்ஸ் இருக்குது இது எல்லாமே சேர்ந்து ஒன்று மாபெரும் வல்லமையும் விருத்தியுமாய் இருக்கிறது ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஏற்பாட்டில் ஆவியின் கனியை குறித்த நிறைய வசன குறிப்புகள் இருக்கிறது நீங்களே உட்காந்து தேடி போய் அடிச்சு பாருங்க இந்த அட்டவணை வரதில்லை அன்பு சந்தோஷம் சமாதானம் சாந்தம் அடக்கம் தயவு அப்படின்னு இருக்குல்ல அது ஒரு நோட் எடுத்து எழுதிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பக்கத்தில் எழுதிட்டு மற்றே ஏடிலிருந்து வாசிக்க ஆரம்பிங்க எங்கெல்லாம் அன்புன்னு வருதோ அது அந்த அன்புக்கு கீழே குறிங்க சமாதானம்னு எங்கெல்லாம் வருதோ அது கீழே குறித்து படித்து பாருங்களேன் எவ்வளவு அழகாக நாம வழிநடத்தப்படுவோம் தெரியுமா பத்தொன்பதாவது வசனத்தை திரும்ப நினைவுபடுத்துகிறேன் சதைக்குரிய சிந்தனையும் ஆன்மாக்குரிய ஆவிக்குரிய சிந்தனையும் ஒன்றுக்கு ஒன்று எதிர் எதிர் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் ரெண்டுமே ஒரு பொறுப்புள்ள நபர் தான் வழி நடத்துகிறார்கள் ரெண்டுக்குமே ஒரு பொறுப்பானவங்க இருக்கிறாங்க அதை மறந்துடாதீங்க ஏன்னா இவர் ஆவிக்குரிய கனி நம்மிடத்துல வரணும்னு பொறுப்பு அறந்ததை கவனிக்கிறார் இது இவர் தோட்டம் இல்ல இவர் விவசாயம் பண்ணதில்ல பரிசுத்தாவியான ஒரு விவசாயம் பண்ணதில்லை நமக்குள்ள அவர் வித விதச்சதுல அப்ப அது வளரணும்னு அவர் அதுல கவனம் செலுத்துறாரு யோவான் எட்டு நாலு படிச்சு பாத்தீங்கன்னா சாத்தான் பொய்க்கு தகப்பனா இருக்கான்றப்ப அவன் சதை சார்ந்த சிந்தனையை நம்மள விதைத்து அது வளரணும்னு அவனும் பொறுப்பா செயல்பட்டு கொண்டேதான் இருக்கான் அவன் ஒன்னும் தூங்கி விடவில்லை சாதாரணமா இருக்காதீங்க கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திருக்கிறான்னு சொல்லி இருக்கு ஞாபகம் இருக்கா அப்ப ரெண்டு பேர் வேலை பாக்குறாங்க நம்ம இதயத்தை யாருக்காக திறந்து கொடுத்துருக்கிறோம் நம்ம சிந்தையை யாருக்காக திறந்து கொடுத்துருக்கிறோம் நாமளே பைபிள் படி வாழ்றது தப்பு அல்லது கஷ்டம் அல்லது முடியாது புலப்ப பாருங்கப்பா அப்படின்னு நாமளே நம்ம சிந்தைக்குள்ள இதை விதைச்சிட்டோம்னா சாத்தா

அன்பு அது நம்மை உந்தக்கூடியதாக இருக்கிறது அது கடவுளை பிரியப்படுத்தும்படியாக அன்பு இருக்கட்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் மடை மாற்றுகிற வேலையை சாத்தான் அதையும் செய்கிறான் அன்பு அது மடை மாற்றப்படுவது திசை திருப்பப்படுகிறது யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் மனிதனுக்கும் பிறருக்கும் நன்மை செய்வதற்கு தீவிரமான ஆசை கொள்வதும் பைபிள் வார்த்தைகளின் மீது உண்மையான நம்பிக்கை நிறைந்த பற்று கொள்வது இந்த அன்பாக இருக்கிறது வசனத்தை நம்பணும் அதை பயிற்சி செய்து பலன் வர வரைக்கும் பொறுமையா இருக்கணும் பெற்றார் வசனத்தின் மேல பிரியமா இருப்போம் பிள்ளைகளை படுத்தி தூங்கட்டும் இல்லை படிக்கட்டும் இல்லை படிக்க வேண்டாம் அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் போய்விடும் அப்ப நாம நம்பினா அந்த பற்றுருதியை காட்ட வேண்டும் அன்பு எப்பொழுதுமே உயர்ந்த நன்மையை நாடுகிறது தனக்காக அல்ல ஆவியின் கனி என்னிடத்தில் இருந்தால் கடவுளுக்காக உயர்ந்தவைகளை நான் செய்ய வேண்டும் என்ற அன்பை காட்டும் பொழுது நான் உருவாக்கும் பொழுது எண்ணிலே பிறருக்கு நான் அதை கொடுப்பேன் அவர்களிடத்திலிருந்து நான் எதிர்ப்பு எங்க அன்பா இருக்காங்க நிறைய கணவன் மனைவி பிரச்சனைல என்ன தெரியுமா அவர் அன்பாவே இருக்கிறது இல்லை அவர் அன்பாவே இருக்கிறது அவர் அன்பா இருக்கணும்னு உங்களை யாரு சொல்ல சொன்னா நீங்க அன்பா அன்பாருங்க அவர் தேவன்ட்ட அன்பா இருக்கணும்னு ஜெபிங்க அதே தான் வயசு மனைவியும் கணவனும் மாத்தி சொல்லிக்கிறோம் பிள்ளைகளும் பெற்றாரும் நண்பர்களுக்குள்ளே முந்தி மாதிரி உன்ட்டு அன்பு இல்லைன்னு சொல்றோம் எப்பயுமே யாரையும் நம்ம மேல அன்பு வைக்கணும்னு சொல்ல வேண்டாங்க எல்லாருமே கர்த்தர் மீது அன்பு வைக்கணும்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துவோம் அவர் மேல அவங்க உண்மையான அன்பு வைக்க ஆரம்பிச்சா அவர் யார்கிட்டெல்லாம் எப்படி அன்பு காட்ட சொன்னாரோ அங்கே தானா அந்த அன்பு வெளியே வந்துட்டு போகுது யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏன்னா மனுஷன் வந்து பதில் செயல் செய்கிறவன் நீ அன்பா வரைக்கும் நான் அன்பா இருப்பேன் நீ கோமா இருந்தா நானும் கோமா இருப்பேன் அப்படின்னு போயிட்டான் ஆனால் கர்த்தருடைய அன்பை பற்றி அவர்கள் யோசிக்கும் பொழுது அவர்கள் செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும் தன்னலமற்ற அன்பு அகாப்பே அன்புன்னு அதான் அதுதான் தெய்வீக அன்பு கர்த்தருடைய அன்பு அடுத்த அன்பு என்பது பெற்றார் பிள்ளைகளிடத்தில் இருக்கிற அன்பாக இருக்கிறது அது இயல்பான பாசம் மூன்றாவது அன்பு நட்பின் அன்பு சகோதரத்துவ அன்பு சிலோ சிலியோ என்று சொல்லக்கூடிய அந்த அன்பாக இருக்கிறது ஒன்று குருந்தியர் பதிமூணாம் அதிகாரத்தை நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் படித்து பாருங்கள் நம்முடைய அன்பு முதலில் கடவுளை நோக்கி கத்தரை நோக்கி நம்மை படைத்தவரை நோக்கி இருக்கணும் அதை முதல்ல பழகுவோம் ஆவியின் கனி அவரை நோக்கி இருக்கணும் அவர் கொடுக்கிற அன்பா இருக்கணும் அந்த அந்த வகையில் அதை பிறருக்கு நாம் வெளிப்படுத்துகிற அன்பு நிச்சயமாக சதை முக்கியத்துவம் கொடுப்பதாக இல்லாமல் ஆன்மா சார்ந்து வெளிவருகிறதாக இருக்கும் யோவான் மூன்று பதினாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்புகிறவன் எவனோ அவன் கெட்டழிந்து போகாதபடிக்கு நீடித்த வாழ்வை பெறும்படிக்கு அவரை நமக்காக மறிக்க கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் மத்திய ஐந்து நாற்பத்தி நாலிலே உண்மையான கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்குமே என்றால் கத்தருடைய அன்பு இருக்குமே என்றால் எதிரிகளையும் நேசிப்போம் யோவான் பதிமூன்று முப்பத்தி ஐந்தின்படி படி அன்பு என்பது கர்த்தரை தொடர்ந்து பின்பற்றுகிற தொண்டனாக சீடனாக இருக்கும் அதுதான் கர்த்தர் மீது வைத்திருக்கிற அன்பாக இருக்கிறது யோவான் பதினாலு பதினைந்தின்படி இந்த அன்பை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லி செய்தியை நிறைவு செய்கிறேன் அடுத்த பாடத்தில் இந்த ஆவியின் கனியினுடைய அடுத்த பண்பை நாம் பார்க்கலாம் அன்பு என்பது பொறுப்புடன் யாரை நோக்கி செலுத்துகிறேனோ அந்த கர்த்தருக்கும் அவர் வார்த்தைக்கும் என்னை கீழ்படியும்படியாக என்னை உந்தி அந்த பலாபலனை எனக்குள்ளே இந்த சிந்தையுடனே இப்பொழுது நாம் நிறைவு செய்வோம் யோசித்து பார்ப்போம் ஜபம் நேசிக்கிற நல்ல பிதாவே சதை சார்ந்த இச்சை அந்த காம உணர்வுக்கும் ஆன்மீக ஆவியினுடைய கனிக்கும் வேறுபாடு இருக்கிறது எங்கள் பகுத்தறிவு போராட்டம் செய்கிறது கடவுளுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை உலகில் தோத்து போக வைக்கும் என்று ஆன்மீக வாழ்க்கை நித்தியமானது என்று நாங்கள் நம்பினால் ஒரு இடத்தை இழந்தால்தான் மற்றதை பெற முடியும் அதை நாங்கள் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் ஆவியானவரும் என்னிலே விதை விதைக்கிறார் சத்துருவானவனும் சாத்தானு விதைக்கிறான் என் இதயத்தை யாருக்காக திறந்து கொடுக்கிறேன் என் சிந்தையை எதை நம்பி திறந்து கொடுக்கிறேன் என்று நாங்கள் யோசித்து செயல்பட உதவி செய்யும் பிதாவே கிறிஸ்துவே நாளின் செய்தி நிச்சயமாகவே மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கிறது செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனத்தின்படி ஆவின் கனியில் உள்ள குணங்கள் என்னென்ன கேள்வி மரணமாக சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனத்தின்படி ஆவியின் கனியில் உள்ள குணங்கள் என்னென்ன இக்கேள்வி பற்றிய பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி மயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுதுங்க எல்லாம் அல்ல தேவன் நம்மை ஆசிரவித்து காத்து அனுதினமும் வழிநடத்துவாராக அன்பு நேரர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று நிறுவையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு